பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. போரடி மச்சம் உள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும், அதான் நான் தொடச்சுட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரூம் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே போட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன இடத்துல உடச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். அது நான் தாங்க. என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேணும். ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. தலையில முளைச்சா தலை முடிஞ்சு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடிஞ்சு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடிஞ்சு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடியும் சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகிப்போம். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது, சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாலும் பேசிருக்கு. பட்டாசாரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா உனக்கு மருமகளா வர போகுதோ? இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன் சொல்ற? அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டுமா? என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னா அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட
பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்றுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவே. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதை எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்குனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்து போட்டு, அதை பத்தி நமக்கு என்ன. அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? பல போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்ற. அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா, அங்க போய் சரிசே. யாருக்கு 3 பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவன் கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். மாமா, இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பாத்து. கூட பிறந்ததுனால பாசம் ஜாஸ்தி. இந்து, இத உடம்பு தாங்கு மாமா. உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன பால்? ஆச்சரியமா இருக்கு, இந்த வீட்டுல பால் எல்லாம் கூட குடுக்கறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பால குடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. டேய், என்னடா அது? பாலே, பால் பால் குடுக்கல கூட பண்ணாட்டு வந்துச்சா? புடுங்கடா, புடுங்க. அண்ணே, நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ, அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கலன்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்க தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவ மேல உள்ள கிரக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பால நானே குடிக்கிறேன். பின்னாடி என்ன, முன்னாடியே குடிக்கிறேன் பார். முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ணு பார். ஐயோ, உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்துறோம். இந்த பால் ஒத்துக்காதுனே. கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி,
என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்தா அங்கதான் நீங்க மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். திட்டம் போட்டிருந்தீங்க, இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா. நான் பின்னாடி கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒண்ண ஐயோ என்னால முடியலடா சாமி. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்த கேக்குறியா? நான் சொல்றேன், உட்கார. நல்லா உட்கார. அது எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தம் கிடைக்க வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். நீ செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கரும்பு நின்றடி அடிக்கிற இவனோட சவகாசம் வச்சிருக்கு. உங்கத்தான் நாலு சாச்சாத்தோனா நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தான் அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா என்ன மேல எந்திரிக்கிறேன்? என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குறீங்க? இவங்க வரல. ஒண்ணுமே பண்ணலன்னா ஊரே உதைக்கு வருது. இது என்னண்ண? எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னண்ண? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னண்ண? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னண்ண? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய். அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. சாப்பாடு குடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் குடுக்கலையா?
நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலையை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க? போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? எனக்கு தெரியலண்ணா. இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையாவது தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய மாட்டா சாம்பிராணி. தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்சு நாய் மாதிரி அழுகிற சொல்றா? நீயே சொல்ற கோட்ரு. இப்ப பாருங்க, இது மறுபடியும் புள்ளுண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கோட்ருண. இது என்னன்னு சொன்ன? முழு புள்ளுண. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது அற. இப்போ காலு. ஆராய்ச்சி முத்தி போய் கோமன் தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான். ஏ, இப்ப என்ன பண்ண? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா, வாடா. டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாரி அடிக்குது? மாடி போறியா என்ன? திருதிருந்து முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கயோ பாத்துருக்கேன். அந்த பொம்மை காரி பாத்தியா? டேய் மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்ன தம்பின்னு கூட பாக்காம தண்ணி அடிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழா ஆட வந்திருக்கா. ராத்திரிக்கு நம்ம தோட்ட பங்களா கூட்டி வந்துருவா. இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருத்து வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவ கூட கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்கு? டேய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாத. என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன் அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு முஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா, நான் குளிக்க போறேன். அம்மா, சோப் எடுத்து வாங்க, மறந்து வந்துட்டேன். எங்க போட்டாங்க அந்த அருவி கடலோரம்? ஒரு அழகை கண்டேனே. அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து
இந்து? ஓ, நீ எங்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆள் எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சது. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன, நாய் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதைவிட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா, யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டியிருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த வெட்டினே, அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆள வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கி நரிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அறிவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்க மேல உட்காந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு அவ ஏரியா பக்கமே உன்னை நான் பாக்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ, டேய், அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறிவாளை எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்ன. அது என்ன தமாசு வெட்டுறதுல? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான் பூரிச்சு போனண்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கனுடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதான். அண்ணா, அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் போல இந்த காரியங்களை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய் காரி விஷயத்துல உன்னை நம்பரம் பாரு, என் புத்திய கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா. என்னடா அண்ணா? என்னடா அண்ணா? என்னடா அக்கா ஓடி போன தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு, அது என்ன தப்பு பண்ணிக்கண்ணே? அது பச்சை மண்ணுண்ணே விட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்கேன். ஒக்கா ஓடி போனே, அவன் உறவு அறுத்து விட்டேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெரிச்சு விட்டுருவேன். என்னன்னு இதுக்கு நம்ம கோவிச்சு உட்காருங்க. உட்கார மாட்டேன். உட்காருங்க. சரி உட்காருறேன், சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். என்ன சொல்லிட்டேன் சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். வலையில சிக்கின எலிய நடுவு விட்டுட்டு பங்குல இருக்கிற எலிய அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். நான் தானே நீயா இந்த நேரத்தில் இங்க வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர். டேய், இங்க கழிச்சறாத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வைய. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாறி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்த வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவி. என்ன பாட்டு பாடி நான் முகமூடி தூக்கினா
வரமாட்டேங்குதுரா, எங்கடா இருக்கு கட்டி தொலைச்ச? அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாருது? யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா, ஐயோ அம்மா, பெரிய மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. இது உனக்கே நியாயமா இருக்கா? காக்கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்காந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்ச அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்ச அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும்பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கலன்னு சொல்லி வெறுவாய்த்தோட பட்டி போடனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆட்டு குதறிப்பிய. அது என்ன, எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன் டெல் மீ. இவ்வளவு திட்டுற, கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன்னு துரத்து. உனக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தையும் இங்கிருந்தாலும் எடுத்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. அண்ணா, என்னண்ணா ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது பின்ன, இது அன்றாயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கா? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில் இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க? எங்க உங்க மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க? டேய், இந்த சுருங்கிற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவியில் வச்சு ஒவ்வொரு மண்ணில் போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இந்தாடா, இனிமே சட்டை கிட்ட தேய்க்க வந்த கழுந்து விட்டு கடி கொடுப்பா. இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான் மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்தில் நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே, உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாயங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன். எப்போ இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சுன்னு தங்கச்சி முழுசா பார்த்தது இல்ல, அதனால உழைச்சு வச்சப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவே? வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுவிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போடா, பாருடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் டைட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான் இருக்க இந்த சொறி நாயகி லவ்ஸ் பண்ண பாக்குது.